time of testimony. Sister Malini is coming from UK. Sister Malini, UK. சாட்சிக்குரிய சமயம் சகோதரி மாலினி யூகே சேர்ந்தவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். சாட்சி விலக சமயமும் யூகே நின்று வச்சினட்டுவண்டி மாலினி என சகோதரி மன மத்தியில் தன் சாட்சிகளை பஞ்சுக்குண்டாரு. I want to praise and thank God for giving me this great salvation. இந்த பெரிதான ரட்சிப்பை கத்தர் எனக்கு தந்தபடியினாலே நான் கத்தருக்கு நன்றி செலுத்த முடியாக விரும்புகிறேன். அவரை ஸ்தோத்தரிக்க முடியாக விரும்புகிறேன். இ கொப்ப ரட்சணை நான் அனுகிரகிச்சினது கொரக்கை நான் தேவனி தேவனி கிருதஜ்ஞதாலை உன்னானோ தேவனி ஸ்துதிஸ்து உன்னானோ. I want to praise and thank God for giving me this privilege with the true and the living God and the servants of God and the saints. மெய்யான ஜீவனுள்ள தேவனோடும் எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களோடும் இந்த இடத்திலே வந்து கூடி வரும்படியாக தேவன் எனக்கு தந்ததான் இந்த சலாக்கியத்திற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவங்கள தேவனி கொரக்கு நீ பரிசுத்தரந்தரி எதுட்டனோ ఈ విధముగా దేవుడి ఇలాగన నిలబెట్టినందు కొరకే దేవుని నామను స్తుతిస్తూ ఉన్నాను. By his grace and mercy I am saved. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன். தேவனிக கிருபா கரிகரமல பட்டி நான் ரட்சிக்கப்படியுனானு. I was born and brought up in a Hindu family. நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். நீனக்கு ஹைந்து குடும்பம்லோ ஜென்மிச்சு பெஞ்சபடியுனானு. I strictly practiced Hindu religion. There was no peace in my heart. இந்து மார்க்கத்தின் எல்லா முறைமைகளையும் நான் மிகவும் கண்டிப்பாக கையாளுகிறவளாக காணப்பட்டேன். ஆனால் என்னுடைய இருதயத்திலோ சமாதானம் காணப்படவில்லை. ஹைந்தவ மதமனோ எந்தோ பக்தி வைராக்கியங்களோ அனுசரிச்சு வச்சியுன்னானோ அயினப்படுக்கினி நா ஹிருதயமுல எட்டுவண்டி சந்தோஷமும் லேது. I looked for inner peace in my heart through Hindu priests, through my education, but my life was miserable. என்னுடைய உள்ளான ஜீவியத்திலே ஒரு சமாதானம் உண்டாகும் முடியாக இந்து முறைமையின்படி பல பூசாரிகளை நான் நாடினேன். என்னுடைய படிப்பின் மூலமாக சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியாக நாடினேன். ஆனால் ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. ஹைந்தவ பூஜாரில துவாரானோ நாயக வித்யாபியாசம் துவாரானோ கொப்ப சமாதானம் பொந்துக்கோவாலனு பிரயத்னம் சேசினப்படுக்கு நீ எட்டுவண்டி சமாதானம் நாக்கு லபின்சலேது. Then I got married a Hindu in 1999. I went to London. 1999 ஆண்டிலே ஒரு இந்து நபரோடு நான் விவாகம் செய்து கொண்டு லண்டனுக்கு கடந்து சென்றேன். 1999 முதலாம் குழந்தை பிறந்த பிறப்பாடு சரீரத்திலே பலவிதமான பலவீனங்கள் எனக்கு ஏற்பட்டது. சரீரத்திலே ரத்தம் கட்டி பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாகி 23 நாட்கள் லண்டனிலே நான் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டவளாக இருந்தேன். நாக்கு மொதட்டி பெட்ட ஜென்மிச்சினப்படு சரீரம்ல எந்தகானோ அனாரோக்கியத்தை ஏற்படியுள்ளது. நான் சரீரம்ல ரத்தமும் கட்டலுகா கட்டியுள்ளது. ஆ தர்வாத நீ தாதாப் 23 தினமலு லண்டன் ஆஸ்பத்திரிலோ சேர்ச்சபடியுள்ளானு. I was nigh unto death. I was surrounded by power of darkness. நான் மரணத்துக்கு சமீபமாக இருந்தேன். அந்தகாரத்தின் வல்லமைகளினாலே சூழப்பட்டிருந்தேன். நீனு மரணமுனக்கு சமீபமாக வெள்ளியுண்டினி அந்தகாரம் அனேதி நான் ஆவரிஞ்சி உண்டேனு. At the time I saw a bright light that came with power and dispelled the power of darkness and gave me deliverance and healing. அந்த நேரத்திலே ஒரு பெரிதான பிரகாசமான வெளிச்சத்தை கண்டேன். அந்த வெளிச்சம் வந்து என்னை சுற்றிலும் இருந்ததான் எந்த இருளையும் அந்தகாரத்தையும் நீக்கிவிட்டு எனக்கு விடுதலையையும் சுகத்தையும் கொடுத்தது. அட்டுவண்டி சமயமிலே ஒரு பிரகாசவந்தமான வெலுகு நான் ஆவரிஞ்சி உண்டேனு. தானி மூலமாக ஆ வெலுகு நாளை உன்ன அந்தகாரம் தொலகிஞ்சி வேசியுள்ளது. நாக்கு வெலுகுன அனுகிரகிச்சுள்ளது. ஸ்வஸ்தத நாக்கு தொருக்கியுள்ளது. At the time I didn't know about my loving savior Jesus Christ. அந்த நேரத்திலே என்னுடைய அன்பான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறியாதவளாக இருந்தேன். ஆ சமயமிலோ நான் பிரேமகள இரட்சகனாயினటువంటి பிரபு இயேசு கிறிஸ்து గురించి నాకు ఎంత మాత్రమే తెలియకుండా ఉండెను. I continued to worship idols, but I still looked for true peace and love in my heart. நான் தொடர்ந்து விக்கிரகங்களை வழிபட்டு வந்தேன். இருதயத்திலே மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாடுகிறவளாக காணப்பட்டேன். ஆ தர்வாத கூட நீ விக்கிரகாராதன செய்யட்டுக்கு கொனசாகின்னானு. ஐனனு நிஜமேன பிரேம சமாதானமுன நா ஹృదయములో లేకుండెను. At the time I met a Pentecostal believer. That believer brought me into this church in London. அந்த நேரத்திலே பெந்தேகோஸ்தி சபையை சேர்ந்ததான ஒரு விசுவாசியை நான் சந்தித்தேன். அவர் இந்த லண்டனில் இருக்கிறதான நம்முடைய சபைக்கு என்னை வழி நடத்தினார். அட்டுவண்டி சமயமிலோனே மன பெந்தேகோஸ்து சங்கம் சென்றினட்டுவண்டி ஒரு விசுவாசி நான் சந்திச்சிருந்தாரு. ஆ மூலமாக நேனு
లండన్ లో ఉన్నటువంటి ఈ పెంతకోస సంఘమునకు వెళ్లి ఉన్నాను. I came to this church, I found true peace in my heart. இந்த சபைக்கு நான் வந்த பிறபாடு இதயத்திலே மெய்யான சமாதானத்தை நான் கண்டடைந்தேன். ఈ సంఘమునకు వచ్చిన తర్వాత నిజమైన సమాధానమును నా హృదయములో నేను కనుగొనగలిగి ఉన్నాను. After I met my Jesus, there is meaning in living. என்னுடைய இயேசுவை நான் சந்தித்த பிறபாடு என்னுடைய ஜீவியம் அர்த்தம் நிறைந்ததாக மாறினது. இயேசு பிரபு நான் சந்தித்த తర్వాత నా జీవితం నిజంగా అర్థపూరితమైను. The joy I have received in my heart can't compare to this pleasures of this world. என் இதயத்திலே நான் பெற்றதான சந்தோஷத்தை இந்த உலகத்தின் இன்பங்களோடு நாம் ஒப்பிட முடியவே முடியாது. நான் ஹிருதயமலோ நீ பொందుకున్న சந்தோஷம் అనేది ఈ లోకపు సుఖ సంతోషంతో ఏ మాత్రం కూడా పోల్చదగినది కాదు. God convicted me through his word that I am a sinner. Because of my sins he came down to this world, died on the cross for my sins and myself. நான் பாவி என்பதையும் என்னுடைய பாவங்கள் நிமித்தமாக கர்த்தர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் என்பதையும் தம்முடைய வஸ்திரத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு உணர்த்தி தந்தார். நீனு பாவினனியோ நான் பாவமல நிமித்தமே பிரபு இயேசு கிறிஸ்து ఈ లోకములోకి వచ్చి మరణించవలసిందని చెప్పి నేను వాక్యము ద్వారా తెలియజేయబడియున్నాను. I repented and confessed all my sins. Jesus, the mercy of the Lord, he forgave all my sins and cleansed me and washed me by his precious blood and filled me with that true peace and joy in my heart. நான் மனம் திரும்பி மனஸ்தாபத்தோடு என் குற்றங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டேன். இயேசு எனக்கு இறங்கி என்னுடைய பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய இருதயத்திலே மெய்யான சமாதானத்தை கட்டளையிட்டார். வெண்டே நீ பசாத்தாப்படி உண்டானு நான் பாபமுலன்னிட்டி தோஷமுலன்னிட்டி ஆன் எதிர ஒப்புக்கொறி உண்டானு இயேசு ரத்தமு நா பாபமுலன்னிட்டி கடுகி உள்ளதி நான் சுத்திகரிச்சு உள்ளதி கொப்ப சந்தோஷமும் சமாதானமு நா ஹிருதயமுலோனுக்கு தேவுடு அனுகிரகிச்சு உண்ணாரு. By his grace and mercy I obeyed the truth of water baptism in 2006 in London convention. கர்த்தர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 2006 ஆம் ஆண்டு லண்டனில் நடந்ததான கன்வென்ஷனிலே தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். தேவனுக்கு கிருபை பட்டியும் தேவனுக்கு கனிகரம் பட்டியும் 2006 சமச்சரமிலோ லண்டன் லோ జరిగినటువంటి ఒక కన్వెన్షన్ లో నీటి బాప్తిస్మ సత్యమునకు ఒప్పుకొని ఉన్నాను. My God is a faithful God. He filled me with his Holy Spirit. His love shed abroad in my heart. என்னுடைய தேவன் உண்மையுள்ள தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்து தம்முடைய அன்பை என்னுடைய இதயத்திலே ஊற்றினார். நான் தேவோடு நம்மகஸ்தரின் தேவோடு இன்னாரு பரிசுத்தாத்ம ద్వారా தன பிரேமను నా హృదయములో కుమరించి ఉన్నారు. His love makes every bitter sweet to me. அவருடைய அன்பு கசப்பான எல்லாவற்றையுமே எனக்கு இனிமையானதாக மாற்றுகிறது. ஆயனுக்கு பிரேமா சமஸ்தமைன சேதுனு மதுரங்கா மாற்றியுள்ளது. I want to praise and thank God for healing my spirit, soul and body. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் சுகமாக்கினபடியினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நா பிராணாத்ம சரீரமுலனு தேவனு ஸ்வஸ்தபரிச்சினது கொரகை தேவனுக்கு கிருதஞ்சதுல தெளிப்பொனுச்சினானு. Jesus gave me a new life. యేసు ఎనకు పుదియ జీవనై తందర్ యేసు నాకు నూతన జీవమును అనుగ్రహించి ఉన్నారు. గాడ్ కన్విక్టెడ్ మీ అబౌట్ మై వరల్డ్లీ క్లోత్స్ అండ్ ది జ్యువెలరీస్ ఉలగ ప్రకారమగ లౌకికమైన వస్త్రங்களை அணிவது ఆభరణங்களை அணிவது இதை பற்றி கர்த்தரினிடத்திலே பேசினார். లోక సంబంధంగా వస్త్రధారణ చేయటం ఆభరణాలు పెట్టుకోవటం అనే కార్యాల గురించి కూడా దేవుడు నాతో మాట్లాడి ఉన్నారు. He made me to put away all these things. அவைகளெல்லாம் விட்டு விடுபடியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். வீட்டன்னிட்டே கூட விடுச்சுபட்டடానికి தேவன் సహాయం చేసి ఉన్నారు. God save, I want to praise and thank God for saving my husband. என்னுடைய கணவனாரையும் கூட கர்த்தர் ரட்சித்தபடியினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பர்த்தன கூட தேவன் ரட்சிச்சினது கொரகை தேவனுக்கு கிருதஞ்சதுல தெளிப்பொனுச்சானு. As a family we are worshiping the true and the living God. Enjoying this fellowship with true and the living God and the servants of God and the saints. குடும்பமாக நாங்கள் மெய்யான ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து வருகிறோம். தேவனுடைய பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய சபையாரோடும் இந்த மெய்யான தேவனுடைய அந்த ஐக்கியத்திலேயே நாங்கள் காணப்படுகிறோம். குடும்ப சமேதமாக நிஜமான பரிசுத்த சகவாசமுலோ நிஜமானட்டுவண்டி தேவனை ஆராதிச்சுகலுகுச்சுனாமு. I am so unworthy to receive all this blessing, but God is merciful. He is a gracious and compassionable God. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் எவ்வளவேனும் தகுதி இல்லாதவள் தான். ஆனாலும் தேவன் மிகவும் இரக்கமுள்ளவராக மனதுருக்கமுள்ளவராக கிருபையுள்ளவராக இருக்கிறார். இட்டுவண்டி ஆசீர்வாதங்கள் அன்னி பொந்துட்டக்கு நீ ஏமாத்திரம் கூட
ఉన్న యోగ్యురాలను కాను, కానీ దేవుని యొక్క కృప, దేవుని యొక్క కనికరము, దేవుని యొక్క కారుణ్యము నా మీద ఉన్నది. హిస్ మై వండర్ఫుల్ సేవియర్, హి కేమ్ ఇంటు మై లైఫ్, మేక్ మై లైఫ్ వండర్ఫుల్. அவர் என்னுடைய அற்புதமான ரட்சகராக இருக்கிறார். என்னுடைய ஜீவியத்திற்குள்ளே கடந்து வந்து என்னை ரட்சித்து என்னுடைய ஜீவியத்தை அற்புதமாக மாற்றினார். ஆயன அற்புதமான ரட்சகராக கனபடியுள்ளார். ஆயன நான் ஜீவிதமுலனுக்கு வச்சி நான் ஜீவிதமுல ரட்சிச்சி ஆயன அற்புதமுல చేసిన్నார். He is my joy, he is my peace, he is my hope, he is my strength. அவரே என் சந்தோஷம், அவரே என் சமாதானம், அவரே என்னுடைய பலம், அவரே என்னுடைய நம்பிக்கை. ஆயனே நான் சந்தோஷமு, ஆயனே நான் சமாதானமு, ஆயனே நான் நிரீட்சண, ஆயனே நான் பலமாய் இன்னாரு. Even though I have so many shortcomings and failures and unsanctified natures in my life, என் ஜீவிதத்தில் எத்தனையோ தோல்விகளும் பலவீனங்களும் பரிசுத்தமாக்கப்படாததான சுபாவங்களும் காணப்பட்டாலும் கூட, நான் ஜீவிதத்தில் என்ன அபச்சயமுல, என்ன பதனமுல, என்ன பரிசுத்த பரிசபடன சுபாவமுல உண்டுனப்படிக்கினி, He is able to make me overcome these things little by little. கொஞ்சம் கொஞ்சமாக இவைகளெல்லாம் ஜெயிக்க முடியாக அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டன்னிட்டு ஜெயிச்சுக்கொண்டு பிரபு சகாயம் செய்யுச்சுன்னாரு. He is able to change my character and he is able to make me ready for his soon return. என்னுடைய சுபாவத்தை மாற்றி அவருடைய அதிசீக்கிரமான வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சுபாவம் ஆயன மாற்றி வேசி துவரலோ ராணையன்னு ராக்கடக்கோ நான் சித்தப்பட்சுக்கோ ஆன சக்திமந்துடையினாரு. I want to give all glory and honor to God. எல்லா மகிமையையும் எல்லா கனத்தையும் நான் கர்த்தருக்கே செலுத்த விரும்புகிறேன். சமஸ்த கனதா மகிமா தேவனுக்கே செலுத்த கோருச்சுன்னாலும், only one desire in my heart, I want me and my family be ready for his soon return with you all. எனக்கு இருக்கிறதான ஒரே ஒரு வாஞ்சி என்னவென்றால், நானும் எந்த குடும்பத்தாரும் உங்கள் அனைவரோடும் கூட சேர்ந்து கர்த்தருடைய அதிசீக்கிரமான வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். நீனும் நான் குடும்பமும் எந்தரத்தோ பாட்டு பிரபு யொக்க அதி துவரலோ ராணின ராக்கடக்கு சித்தப்படவலனு அன்னதே நான் ஏகைக்க வாஞ்சி என்னது. I want to praise and thank God for the guidance and the prayers of servants of God and the prayers of believers. தேவனுடைய ஊழியக்காரருடைய நடத்திப்புக்காகவும் அவர்களுடைய ஜபங்களுக்காகவும் விசுவாசிகளுடைய ஜபங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் யொக்க சேவக்கள் யொக்க நடிப்பு கொரக்கனு, வாரிக்க பிரார்த்தனை கொரக்கனு, விசுவாசலந்தரிக்க பிரார்த்தனை கொரக்கனு நேனு கிருதஜ்ஞனாலனை உண்ணானு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமுனு. Let's praise God all the great works which God have done in Sister Malini's life. Let's praise God. சகோதரி மாலினி அவர்கள் ஜீவிதத்தில் கர்த்தர் செய்த பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரமணுவோம். சகோதரி மாலினி ஜீவிதத்திலே தேவன் செய்த கொப்ப காரியங்களை குறித்து ஸ்தோத்திரிஞ்சுதமு. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.